வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழகத்தில் எந்த பள்ளியும் மூடப்படவில்லை என அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பாடத்திட்டத்தை பொறுத்தவரை 11 மற்றும் 12 வகுப்பு தமிழ், ஆங்கிலம் உள்ளிட்ட 6 பாடத்திட்டத்தில் எந்த மாற்றமும் இல்லை எனவும், தமிழகத்தை பொறுத்தவரை 6 பாடத்திட்டங்களும் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும், குறிப்பாக மொழி பாடத்தில் மாற்றம் இல்லை என தெரிவித்தார். மேலும் தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக தமிழகத்தில் எந்த பள்ளியும் மூடப்படவில்லை என்று கூறிய அவர், அனைத்து பள்ளிகளிலும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், பாடப்புத்தகங்கள் முழுமையாக சென்றடையாத பள்ளிகளில் இன்று அல்லது நாளை மாலைக்குள் புத்தகங்கள் விநியோகிக்கப்படும் என்றும், புதிய கல்விக் கொள்கை பொறுத்தவரை உரிய தீர்வுகளை முதல்வர் நாளைக்கு முடிவெடுப்பார் என்றும் தெரிவித்தார். ஒவ்வொரு வீடு இருந்தால் போதும், இந்த வீட்டுக்குள்ளேயே 30-40 குழந்தைய வச்சு படிக்க வச்சுருக்காங்க. அவங்க எந்த விதமான என்ஓசியும் வாங்குறதுல ஒன்றும் கிடையாது. அவங்க டிசியும் கொடுக்க முடியாது. இந்த டிசி கொடுக்குறதே பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு பள்ளிக்கூட ஸ்கூலுக்கு கொண்டு போய் அவங்க மூலமாக டிசி கொடுத்துட்ருக்காங்க, அங்கே படித்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி. ஆகவே தான் அதெல்லாம் ஸ்டாப் பண்ண சொல்லி சொல்லியாச்சு. ஏறத்தாலும் தமிழ்நாட்டில் வந்து 700 மேற்பட்ட பள்ளிகள் இது போன்ற நடைபெறுகிறது என்பதற்காக நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு எல்லா மாவட்டங்களும் மாவட்டந்தோறாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா மாவட்டத்திலும் பட்டியல் எங்கிடத்தில் இருக்கிறது. எந்தெந்த மாவட்டத்தில் அவர் அனுமதி பெறாமல் பள்ளிகள் நடத்துகிறாரோ அந்த பள்ளிக்கெல்லாம் உடனடியாக பெற்றோர்களுக்கு கவனத்தில் கொண்டு சென்று மாணவர்களுக்கு சேர்த்தக்கூடாது என்று பட்டியலில் போடப்பட்டிருக்கிறது. இந்த பள்ளிகளை மூடுவதற்கு அரசு உடனடியாக என்ன மாதிரி நடவடிக்கை, பெற்றோர்கள் அரசு சார்ந்த என்ன மாதிரி நடவடிக்கைகள்? இல்லை, நாங்கள் தான் வந்து என்ஓசியை கொடுக்குறேன்னா அதான் எனக்கு ஸ்டாப்பு. அவங்களுக்கு லைசன்ஸ் இதே கொடுக்கல, பர்மிஷன் கொடுக்கல, அப்போ நாங்கள் அடுத்த வரை என்ன பண்ணுவோம்? இல்லை, இயங்கிட்டு இருக்கிறேன் இல்லைங்க. இது ஒரு விழிப்புணர்வு மக்கள் எடுத்த வேணும். நாங்கள் இந்த ஸ்கூலில் வந்து இவங்க வந்து பர்மிஷன் இல்லை, என்ஓசி இல்லை, இது அனுமதி இல்லை, அங்கீகாரம் இல்லாமல் பள்ளி நடைபெறுகிறது சொல்கிறோம். அப்போ அங்கீகாரம் இல்லாமல் பள்ளி நடைபெறுகிறோம், நான் போய் பள்ளிக்கூடம் சேர்த்துன்னு சொன்னால் நாங்கள் என்ன தான் பண்ணுறதுங்க? அவங்க கன்வீனியன்ட் பார்க்குறாங்க, குழந்தைக்கு கொண்டு அவங்க ஸ்கூல் விட்டு போட்டு அவங்களுக்கு டிவி பார்த்துக்கலாம்னு நினைக்கிறாங்கன்னு என்ன? அவங்களே ஜாப்புக்கு போகிறாங்க, அவங்க கஷ்டம். அவங்க இருக்கிற கஷ்டம் எப்படின்னா ஜாப் இல்லை, வேலை அவங்களுக்கு வேலை போடும். அதனால் வந்து குழந்தைகள் பக்கத்துலேயே கொண்டு வாக்குபுள் டிஸ்டன்ஸ் விட்டு போயிடும்னு நினைக்கிறாங்க. இங்கே இருக்க கூட அங்கே இருந்தால் பிரச்சனை இல்லைன்னு அப்படி தான் நடக்குதுங்க. எஜுகேட்டட் பீப்புள் இருக்கிற சென்னையிலே அப்படி நடக்குதுன்னு நீங்கள் என்ன பண்ண சொல்லுங்கள்? 300 ஸ்கூல் நடக்குதுண்ணா. நாங்கள் பப்ளிசிட்டியை பண்ணியாச்சு, இந்த பள்ளியில் 6 உணர்ந்து பெற்றோரும் மாணவர்களை சேர்த்தார்கள் சொல்லியாச்சு. அதுக்கு மேலே எங்களால் சொல்ல முடியாதுங்களே. எங்களுக்கு இருக்கிற அதிகாரம் அவ்வளோதானுங்க. அதுக்கு மேலே போனீங்கன்னா அப்புறம் அது ஏதாச்சும் பிரச்சனை கிரியேட் ஆகிடும். எங்கள் ஆஃபீஸர்ஸ் அங்கே போகிறான்னு வச்சுங்க, ஏதோ பிரச்சனை ஆச்சுன்னா ஆறு பார்க்குறது டிவிக்கார் நீங்கள் போய் எடுத்துருவீங்க. எங்கள் ஆஃபீஸில் அரை பண்ணார், இதை பண்ணார், எங்கே வந்தார், இங்கே அலடா பண்ணார் பண்ணி போட்டிங்கன்னு வச்சுங்க, அதுக்கு நாங்களாம் பதிலே சொல்ல முடியாது. அது யாருக்கு இருந்து நீங்கள் தான் உதவி பண்ணணும். உங்கள் இடத்துல கருணை இருக்குது. எங்கே தண்ணி இல்லைன்னு சொல்கிறீங்களா? உங்கள் மீடியாக்காரெல்லாம் அங்கங்கேயும் தண்ணியை சப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு வாழ்த்துன்னு சொல்கிறான். அந்த மக்களும் வந்து உங்களுக்கு பொன்னாட பார்த்து சொல்கிறேன். அந்த ஏரியாவில் இருக்க மக்களை மாணவர்களுக்கு வாழ்த்து சொல்லி எங்களுக்கு ப்ரைஸ் பண்ணிடுறேன். அந்த உதவி நீங்கள் வந்து செய்யுங்க. ஏன்னா பள்ளிக்கூடங்கிறது எல்லோரும் கூட்டு முயற்சி தான். நான் தனிப்பட்ட முறையில் அரசோ கல்வித்துறை அமைச்சரோ செயலரோ செய்ய வேண்டிய காரியம் அல்ல. எல்லோரும் கூட்டு முயற்சி ஏற்பட்டால் மட்டும்தான் நம்முடைய மாணவருடைய எதிர்காலம் பிரகாசமான எதிர்காலமாக அமையும். ஏன்னு சொன்னால் கல்வியிலே பல்வேறு மாற்றங்களை நாம் உருவாக்கி வருகிறோம், உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். கடினமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கிறோம். அதில் உங்களுடைய முழு ஒத்துழைப்பும் எங்களுக்கு வாழ்த்துக்களும் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் வெற்றி பெற முடியும். வாழ்த்துக்களை சொல்லிகிட்டு இருக்கிறீங்க, அதுக்கே கோடான கோடி நன்றி மலர்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். இதுவரைக்கும் மீடியாவில் எல்லோருமே பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்தளவு உண்மையிலேயே மனதார நீங்கள் எல்லோரும் வாழ்த்துக்களோடு சேர்ந்து இந்த பள்ளிக்கல்வித்துறைக்கு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் தருகிறேன். அதற்கே கோடான கோடி நன்றி மலர்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.